இந்திய அளவில் தேசிய தர உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கோப்பையை மத்திய சுகாதாரத்துறை தமிழகத்திற்கு வழங்கி கௌரவித்துள்ளது. முதற்கண் என்னுடைய நடிகரான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களுடன் தற்கொலை சம்பந்தமான செய்திகளை வெளியிடுவதில் பற்றிய ஒரு கலந்துரையாடல் பயிற்சி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றாலும் இப்போ வந்து உங்களுக்குள்ள கருத்துக்களை நீங்கள் சொல்வது, இங்கிருந்து அதற்கான பதில்களை தீர்வாக பெறுவது, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறோம். காரணம், பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் வருகிற செய்திகளுக்கு இந்த அரசு மிக முக்கியத்துவம் தருகிற ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களால் சுட்டி காட்டப்படுகிற அது எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்த்தியான உண்மை இருக்குமானால் 100% அதை செயல்படுத்தும் அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே கடந்த காலங்களில் தொடர்ந்து கண்கூடாக கண்டு வருகிறீர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, எங்களை போன்றவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகிகளாக இருந்த சமயத்தில், ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அல்லது ஒரு ஊடகத்தின் மூலம் ஒரு செய்தி வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து, இந்த பத்திரிகையில் இந்த மாதிரியாக செய்தி வந்திருக்கிறது, அதற்கு உங்களுடைய தீர்வு என்ன, என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற நிலையை நாங்கள் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அவர் வழியிலேயே இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அதிகாரிகளுடனும் கூட தொடர்பு கொண்டு, ஒரு மாவட்ட அளவில் மட்டுமல்ல அதற்கும் கீழே இருக்கிற அதிகாரிகளிடம் கூட தொடர்பு கொண்டு, இதற்கான தீர்வை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற நிலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் பெற்றிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் நிறைய பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இந்த பத்திரிகையின் செய்தி எதிரொலியாக இதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்று அடுத்தடுத்த நாளே செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் தொடர்ந்து இன்றைக்கும் செய்திகள் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே பத்திரிகைகளில் வருகிற விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊடகங்களின் மூலம் சொல்லப்படுகிற விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அதை செவிமடுத்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் சரி செய்வது அல்லது தீர்வு காண்பது என்பது அரசின் கடமை. அதே நேரத்தில் அரசின் திட்டங்களை மக்களுக்கு முழுமையாய் கொண்டு போய் சேர்ப்பதில் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் மிக சிறப்பான பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தடுப்பூசி திட்டம் ஒரு பெரிய அளவிலான சுணக்கம் பெற்றிருந்தது. அதற்கு காரணமும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தடுப்பூசி போடும் பணியில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த அரசு, அவர்கள் தலைமையிலான இந்த அரசு அதை ஒரு இயக்கமாகவே மாற்றியது. என்றாலும் அதை மக்களுக்கு கொண்டு போய் முழுமையாக சேர்த்தவர்கள் நீங்கள். 96% மேலான முதல் தவணை தடுப்பூசியும், 91% மேலான இரண்டாவது தவணை தடுப்பூசியும் இன்றைக்கு தமிழகத்தில் சாத்தியமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பூஸ்டர் தடுப்பூசி கூட பெரிய அளவில் மக்கள் செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டாத நிலையில் வாரந்தோறுமான இந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் இன்றைக்கும் ஒரு 12-13 லட்சம் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால், துறையின் அலுவலர்களும் ஊழியர்களும் பெரிய அளவிலான காரணம் என்றாலும், பத்திரிகைகளும் ஊடகங்களும் கூட இதற்கு பெருந்துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை மக்களுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நீட் தேர்வுக்கு பிறகு மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்குவதற்கு
மனநல ஆலோசனைகள் என்எச்எம்என் 104 என்கின்ற அமைப்பின் மூலம் வழங்கப்பட்டாலும், அதையும் கடந்து பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய சுற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே ஒரு தெளிவினை ஏற்படுத்துவது என்பது ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான். எனவே உங்கள் மூலம் ஏற்படுத்தப்படுகிற அந்த தெளிவு பாதிக்கப்பட்டவர்களை மட்டுமல்ல, பாதிப்புக்குள்ளானவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றியிருப்பவர்களையும் ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கான ஒரு புரிதலை உண்டாக்குகிற ஒரு முயற்சி. அந்த முயற்சியை தொடர்ந்து இந்த துறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற வகையிலும், கூடுதலாக இன்னமும் இந்த மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களை வெளியில் கொண்டு வருவதற்கு உதவியாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற நிர்வாகத்தினருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.